அதாவது வந்து எண்ணம் வந்து அது தொடாம, அதாவது என்னன்னு சொல்றது, எண்ணெய் எண்ணெய் தண்ணியில் கலந்திருந்தா கூட தண்ணிக்கு சம்மந்தம் இல்லாம எப்படி இருக்கு, நல்ல கெட்டி ஆயில், அதான ஒரு என்ஜின் ஆயில்லாம் இந்த கடல்ல கலந்துடுறது இல்ல, அது எப்படி சமுத்திரத்துல இதுவா இருந்தா கூட அது மாட்டுக்கு தனியா அது குரூப் மாதிரி ஒரு பெரிய படலமா இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஆன்ம பொருள் வந்து ஒதுக்கி தள்ளுறது எல்லாத்தையும், எண்ணங்களை உணர்ச்சிகள் கொண்ட மனங்களெல்லாம் கிட்ட சேர்க்கறது இல்லை, அது கிட்ட சேர்க்கறது இல்லை, அது மாட்டுக்கு தனியா பிறப்படுத்திட்டு போயிட்டே இரு, நீ மாட்டுக்கு போ, அது அந்த அந்த எண்ணங்கள் பிறப்பெடுத்துக்கிறது, நான் பாவத்தை வச்சுட்டு வச்சுட்டு அதெல்லாம் சார்ஜுமா, அது சார்ஜ். இப்ப நான் சொன்ன அந்த தண்ணீர் பரப்புல எப்படி கெட்டி எண்ணெய் வந்து தனியா பிரிஞ்சு நிக்கிறதோ, அப்படி பிரிஞ்சு நிக்க வைக்கிறது இல்ல தண்ணி, என்னோட வந்து சேராத, நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பண்றது இல்ல, அந்த மாதிரி ஆன்ம பொருள் வந்து அது ஆக்சுவலா பிறப்பெல்லாம் கொடுக்கறது இல்ல, பிறப்பு கொடுக்கற தொழில்லாம் அது வச்சுட்டு இல்ல, எண்ணங்களுக்கு பிறப்பு கொடுக்கறது, நான்பாவத்துக்கு அகங்காரத்துக்கு பிறப்பு கொடுக்கறது, மமகாரத்துக்கு பிறப்பு கொடுக்கறது அப்படின்னு எல்லாம் கர்மாக்கெல்லாம் அது பிறப்பு கொடுக்கல, அது சந்நிதியினுடைய ஜஸ்ட் பவர்ல வந்து ஒதுங்கினதுக்கெல்லாம் கூட லைஃப் இருந்துட்டே இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருந்துட்டு இருக்கு திருப்பி போய் சேர்றதுக்கு, அது மனித மனமா வர வரவாளுக்கு தான் பாக்கியம், மனமா இருக்கிறவாளுக்கு தான், ஏன்னா அந்த இரட்டைகள் இருக்குல்ல, இப்ப வந்து ஒரு மாடு வந்து மாடை வந்து ஒருத்தன் வந்து பைக்ல வந்து இடிச்சுட்டு போயிட்டான்னா அதுக்கு தனியான துவேஷ உணர்ச்சி கிடையாது, வலி உணர்ச்சி இருக்கு, அதுக்கு முன்னாடி அது மட்டும் சாதாரணமா நின்றுன்றது, இப்ப வலியில துடிக்கிறது, அதுக்கப்புறம் அது அது போயிடும், அது போயிடும், அந்த வலி உணர்ச்சி போயிடும், வேற ஒரு இறை தேடும் உணர்ச்சி வந்துடும், ஒரு கண்ணுக்குட்டியை தேடுற உணர்ச்சி வந்துடும், அப்படி உணர்ச்சிகள் அங்க மார்ச்சான் பண்ணிட்டே இருக்கு, இங்க கண்டினியூட்டி கொடுக்கறது அகந்த, மனத்துல மனத்துல மனம் கொண்ட மனுஷாளுக்கு தான் அகந்தன்னு சொல்றா, ஒரு மாட்டுக்கெல்லாம் அகந்தன்னு சொல்றது இல்லை, ஆனா அது உணர்ச்சி தடிமனை வந்து பிறப்பெடுக்கிறது, அந்த மாதிரி இங்க அனந்த கோடி உயிர்களும் பொருட்களுமே வந்து தனியா நிக்கிறது, அது வந்து ஆன்ம பொருள் வந்து ஆன்ம பொருள் வந்து அதனுடைய இருப்புக்கு வந்து இது வந்து எந்த விதமான பொறுப்பும் ஏத்துக்கிறது இல்லை, இது வந்து நம்ம உள்ள போகும்போது போகும்போது தெரியும், அந்த சத்சங்கங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்ஸ், ஏன்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு எல்லாத்துலயுமே, நீங்க பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம விசாரத்துல வந்து கொப்பளிச்சுட்டு வரும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், அதாவது தத்துவங்கள் பரம்பொருள் தத்துவம் வரும், பொய்களினுடைய இன்மையையும் தெரிஞ்சுட்டு இருக்கும், காணல் நீர் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கும், 12 மணி ஆயிடுத்துன்னா தார் ரோட்ல காணல் நீர் தெரியும், 11 மணிக்கு தெரியாது, 11:30 கூட தெரியாது, ஒரு மாதிரி ஒரு சூரியனோட ஆங்கிள் வரணும், ஒரு மாதிரி ஆவி ஆவி படலாம் அங்கே வரணும், அந்த உச்சி வெயில்ல காணல் நீர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடும், அதே போல இங்கே வந்து நான்பாவம் வந்து தான் தனிமைப்பட்டு கிடக்கு, தனிமைப்பட்ட கண்டினியூட்டியை மனமா வச்சுட்டு இருக்கு, அதனாலதான் எல்லாருக்கும் வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தியேட்டர்ல வந்து 24 hours படம் ஓடினதுதானே அப்படி இருக்கும், அந்த மாதிரி மனம் ஓட்டின்னு இருக்கும் நான்பாவத்து கீழே, இப்ப குழந்தைகள் காத்தால எழுந்துன்றதுல விளையாடிட்டு இருக்கோம்ல, ஒரு பர்பஸ் இல்லாம விளையாடிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி வந்து இங்க நான்பாவம் வந்து மனமா நிரப்பிண்டு படத்தை ஓட்டிகிட்டே இருக்க மாதிரி, ஒரே எண்ண ஓட்டங்கள், காட்சி ஓட்டங்கள், எதிர்பார்ப்புகள், வெறுப்பு, அலிப்பு, சலிப்பு அப்படின்னு ஏதோ ஒரு பேக்கேஜில் ஓட்டிகிட்டே இருக்கும், நம்ம தான் வந்து இங்க வந்து இந்த ஏரியா இல்லை அப்படின்றதுக்கு தான் நான் அந்த சும்மா இரு சொல்லற, அந்த காத்தால ஒரு மணி நேரம் உட்கார்றது என்னன்னா நீர்த்து போனோம், நம்மளுக்குள்ள இப்படி விலகி விலகி வந்த அந்த எண்ண படலங்கள், அதாவது நம்ம உணர்ச்சிகள், வேற என்ன வரப்போறது, நம்ம உட்கார்ந்தோன்னா என்ன வரப்போறது, நான ஒட்டி சுத்தீவிர இருக்கிற எண்ண ஓட்டங்கள், நேத்தி வரைக்கும் நேத்தி ராத்திரி வரைக்கும் நம்ம விட்ட இடத்துல இருக்கிறது அப்படி இப்போ பிடிச்சுட்டு வந்துட்டே இருக்கும், வரட்டும், ஏன்னா என்னைக்கோ என்னைக்கோ வந்து நம்ம அதை சபையில வைக்கணும், நம்ம என்ன பண்றோம் அதுலயே செயல் பண்ணிட்டு போயிடுறோம், அதே எண்ணெய் படலமா ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறோமே தவிர, நான் இந்த எண்ணெய் படலம் இல்ல, இந்த எண்ணெய் படலமே அந்த தண்ணீர் பரப்புல நிக்கிறது, இதுக்கு தனி ஆதாரம் இல்லை,
அந்த தண்ணீரினுடைய பரப்புனால இது அப்படியே மேல நின்றுட்டு இருக்கு, ஒதுங்கி இருக்கேன் நானு அப்படின்னு அந்த ஆன்ம பரப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன படலமா எழுந்துக்கிற அந்த உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்கள் அதெல்லாம் நீர்த்து போற வரைக்கும் நம்ம பொறுமை காமிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம எண்ணங்கள்ல எல்லாம் சர்வசாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுக்கு அப்படியே நேர் மாத்து எண்ணங்கள் இருக்கும், பேசாம இருக்கணும், இருந்துட்டே இருக்கணும். அதுல எவ்வளவு எனக்கு மௌனம் சித்திக்கிறது, எண்ணங்கள் எவ்வளவு அடங்குறது அப்படின்லாம் குவான்டிஃபை பண்ணின்னு உட்காந்துட்டு இருக்க கூடாது, அப்படியே இருக்கணும். அந்த மௌனத்துக்கு வந்து எல்லையே இல்லை, அது வந்து தானா நிக்கணும்.